இத்தாலி நாட்டு கம்பெனி ஒன்றுக்கு மேனேஜர் தேவை. சம்பளம் 3500 ரூபாய். அடடே, அப்ளை பண்ணா கிடைச்சிரும் போல் இருக்கே. 3000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குபவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். கை கேட்டு இந்த வாய் கேட்டாம போயிடுச்ச. அண்ணனுக்கு சாப்பாடு பொட்டலம் கட்ட பேப்பர் வேணும். நானும் உனக்கு அண்ணன் தான், எனக்கும் ஒரு நாள் வேலை கிடைக்கும். போலாமா? ஆபீஸ் போன ஆசை இருக்குல்ல, ஏற்கனவே லேட்டு. அண்ணே, 3 ரூபா பணம் வேணும். எதுக்குடா 3 ரூபா? ஆவடிக்கு போனோம். எதுக்கு ஆவடி? ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். துப்பாக்கி சைஸ் கூட உனக்கு என்னடா ஆர்மி? பரவா போல. ஆபீஸுக்கு நேரமாச்சுப்பா. பெருமாள் கோயில்டா, விளையாடுறியா? அதை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கப்படாதா? ஆபீஸ் இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போகும். போடலாத ஆபீஸ். என்ன நீ சந்துக்குள்ள எல்லாம் பூந்து போற? நான் புதுசா ஒரு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கேனே. ஒரு நிமிஷம்டா. சரி, நான் போறேன். ஊர்ல இருக்க சாமி எல்லாம் மெதுவா கும்பிட்டு வா. தெரியாதா? கிளம்புறா. இப்பதான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். ஏன்பா, போன வாரம் தானே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண? அதெல்லாம் சின்ன பசங்க சத்தியம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லுப்பா. எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. சரி, அவதான் அல்ப வயசுல போயிட்டா, அதுக்காக நீ இப்படி அவளையே நினைச்சு குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறிய. நான் சொல்றேன்பா, நீ கல்யாணம் செஞ்சுக்கிற. உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு. வேலைக்கு போற பொண்ணா, போகாத பொண்ணா, படிச்ச பொண்ணா, படிக்காத பொண்ணா, உங்க ஜாதியா, எங்க ஜாதியா, ஏதாச்சும் ஒண்ணு வாய திறந்து சொன்னாதானே நாங்களும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய முடியும். அண்ணி, எனக்கு மனைவி வேணுங்கிறத விட என் 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் வேணும். இது பாரு, அவனோட 2.5 வயசு குழந்தை கொண்டு வந்து இந்த வீட்டுல விடுறது. நம்ம வீட்டுல ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு. 2 ஒண்ணு 3 ஆச்சு. பிராண்டி சாப்பிட்டா பிரச்சனை போயிடுமா? சரிப்பா, இனிமே உமால சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். வேணாங்கிற, என்ன கண்டா உனக்கு எழப்பமா இருக்கு. சத்தியம் பண்ற, அப்புறம் அப்படின்னு எச்சில போட்டு அழிச்சிடுறேன். அதனால அண்ணி மேல சத்தியம் பண்ணு. அண்ணி மேல சத்தியம். எங்கிருந்து புடிச்சுட்டு வந்துற அந்த கோழிய? குடல புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டே இல்ல. சீட்ட போய். அம்மா, மாமா, வழக்கம் போல பற்றாக்குறை, சாவி எடுத்துக்கிறேன். வாங்க. நீ என்னங்க என்ன அங்க டிஃபன் ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்காந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்துதான் இங்க ஓடி வந்தேன். முக முடிய பாரு, சம்பள் கொள்ளக்கார மாதிரி. Thank you.
பிருத்ராஜ், 200 ரூபாய் கேட்டிருக்கேன் பா. நேரா வாட்டுக்கு வரா, சாவி எடுத்துக்கறா, பீரோ திறக்கறா, பணத்தை எடுத்துட்டு கணக்கு எழுதுறா, திருப்பி போயிடுறா, பணத்தை கணத்தை செட்டில் பண்றா, திருப்பி கொடுத்து. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை ரெண்டு வேளை காபி, ரெண்டு வேளை சாப்பாடு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. வர்றா நாளைக்கு அவ பூட்டாளா, பணத்தை நான் தான் செட்டில் பண்ண, மறந்துடாத. கலங்காத்தால பேசுற பேச்சடா இது, போய் வாய்கிழி தர. நீ பேச மாட்ட, உன் பொண்டாட்டி கூட சாகரத்துக்கு முந்தின நாள் என்னோட சீட்டு விளையாடுனா ஒரு புல்லுக்கு 15 பைசா தரணும். பூட்டா நான் யார கேக்குறது? குழந்தை கிட்ட கேளு. குடுக்குறியாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, மத்தியானமா சாவகாசமா வர்றேன். சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா, குழந்தைக்கு சாதம் ஊட்டணும். கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது. சரிம்மா. ஏமா சுடுசோத்துல கை விட்ட? கை ரொம்ப எரியுதா? அப்பா அக்காவ கூட்டிட்டு வந்துட்டாருல்ல, அழக்கூடாது. எப்படி சுடுசோத்துல கை விட்ட நீ? இன்னொரு தடவை கைய விட சொல்றேன். ஏ அறிவு கிட்ட கழுத, ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுனா அம்மா வயசானவங்க, அவங்கள தொந்தரவுப்படுத்த கூடாதுன்னு உன்னைய கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்குதான் என்னைய தொந்தரவு செய்ய முடியும்? குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது. அப்படிங்களா? சரிங்க, பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசுனா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். ஏய் அரைட்டிக்கிட்டு. என்னைய அரைட்டிக்கிட்டுங்கற? இன்னும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல, என் பேர் கௌரி இல்ல. இத பாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ண, இன்னும் 15 நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் புருஷனோட காஷ்மீர் கணிச்சிருவேன். குழந்தையோட அப்பாவை பெத்த பாட்டி நீங்க, அம்மாவை பெத்த பாட்டினா நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும். அடங்குச்சா? அந்த கௌரி வந்த உடனே எப்படி பொட்டு அடங்கி போச்சு பாத்தீங்களா? அதனாலதான் கௌரிய வர சொன்னேன். இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்பா வர சொல்றது? ஒரு நாளைக்கு முறையோட வர சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றீங்க? மாப்பிளை பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. என் பொண்ணுதான் அல்பாயசில போயிட்டா, அவரையும் கஷ்டப்படணும். அவரையும் கௌரியும் மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரியாதான் சொன்னீங்க. ஆனா உங்க வாயால இத ஆண்டவ சொல்ல வச்சுட்டானேன்தான் வருத்தமா இருக்கு. அதனால என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ள வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். சார் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா சார்? அதான் இன்விடேஷன் கொடுத்த போய் சொன்னேன், கரெக்டா வந்துருவேன். ஆமா, எப்ப தாலி கட்ட போற? இன்னும் 1 மணி நேரத்துல வந்தீங்கன்னா சரியா இருக்கும் சார். நீங்க வந்துதான் தாலி எடுத்து கொடுக்க போறீங்க. நீதானே தாலி கட்ட போற? ஆமா சார். ஆமா என்னப்பா? ஒரு நல்ல விஷயம். என்ன? கணேசன் உடனடியா கௌரி கல்யாணம் பண்ண போறானா? பெரியவங்களா இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பா. அவன் சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் உங்க கையில தான். மாப்பிளைக்கும் கௌரி மேல ஆசை இருக்கு, நான் இருக்கேன்ல, அதான் மூடி மறைச்சு பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? பழம் பாக்க வாங்கிக்கிறீங்க, அத ஒரு தட்டுல வச்சுக்கிறீங்க, நேர கணேசன் வீட்டுக்கு போறீங்க. அண்ணே இத்ராஜ் அம்மா வந்திருக்காங்க. தங்கள் பாத தூளுகை இந்த வீட்டுல படுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்த கடனை கேட்கவில்லையே, கேட்டாலும் இல்ல. உமா எப்படிமா இருக்க? பெரியவங்க தயவுல நல்லா இருக்கமா. ஆமா என்ன விஷயம், ஏது இவ்வளவு தூரம்? நல்ல விஷயம்டாமா, அதுக்கு முன்னாடி உன் கையால கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு வாமா. என்ன துப்பறியும் கதை மாதிரி ஒரே சஸ்பென்ஸா இருக்க? குங்குமத்தை வைமா, தட்ட கையில எடுத்துக்க. இப்ப நீ எத்ராஜுக்கு அக்கா, கணேசனை கேளு. உங்க தங்கச்சி கௌரிய ஏன் தம்பி எத்ராஜுக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? என்னாச்சு உங்களுக்குலாம்? நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் எத்திராஜுக்கும் தெரியுமா? அவனுக்கும் அந்த ஆசை இல்லாமல நான் இவ்வளவு தூரம் வருவேன். அம்மா நீங்க கிளம்பலாம். கணேசா நான் உங்களை இங்கிருந்து முதல்ல வெளியில போக சொன்னேன். கணேசா இது பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, எங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க, வீட்டு படியேறி வந்துட்டீங்க, வெளியில போயிடுங்க. நான் வரேன்ப்பா. என்னங்க நீங்க அந்த அம்மாவை அப்படி பேசி அமைச்சிட்டீங்க? இந்த மாதிரி கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்திராஜுக்கு சம்மதம் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே என் மனசு எப்படி துடிச்சிருக்கும்? அவங்க மனசு அப்படி துடிக்கணும்னு நினைச்சு தான் அப்படி பேசுனேன். நான் வசதி இல்லாதவன் தான்,
ஏழைதான், பஞ்ச பரதேசிதான். அதுக்காக என் தம்பி நடேசனுக்கு நான் கௌரி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? நான் எத்திராஜ நடேசனா தான் நினைச்சேன். நெருப்புனா வாய் வந்துடாது. நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எத்திராஜ் இருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வந்தது பழகினது எல்லாம் கௌரிக்காகத்தானா? பாஸ்டர்ட், பாஸ்டர்ட். நான் சொல்றத கேளு, இனிமே எத்திராஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இந்த வீட்டுல இருந்து யாரும் எத்திராஜ் வீட்டுக்கு போகக்கூடாது. பைத்தியகாரத்தனம். எப்படிமா உங்களால என்னையும் கௌரியும் ஜோடி சேர்த்து பார்க்க முடிஞ்சது? தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய தப்புமா? நான் சத்தியமா கௌரிய தங்கையா நினைச்சுதான் பழகுனேன். நான் கண்மூடுறதுக்கு முன்னால மறுபடியும் உங்களை மாலையும் கழுத்துமா பாக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் மாப்பிள்ளை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செத்துருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி இன்னும் சாகல. பக்கத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. படத்துல இருந்தாலும் அவதான் என் மனைவி. எத்திராஜ், அது இருக்கட்டும்பா. கோபத்துல இருக்க கணேசனை எப்படிப்பா சாந்தப்படுத்துறது? அவன் மேலே தப்பு இருக்குமா? என்ன ஒரு வார்த்தை கேட்காம உங்களை எப்படி கெடவட்டும்பா? அதை கேட்டு அண்ணன் இங்க வரும் எப்படி சும்மா இருந்தாங்க? எனக்கு எரிமலையா வெடிக்க தெரியும். கணேசா, அங்கேயே நில்றா, வீட்டுக்குள்ள வராத. அண்ணி, அவன் எம்மால கோபத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளுங்க. உமா, உள்ள போடி. ஆமா, நீ ஏன் அண்ணிய இப்ப உள்ள போச்சு? தங்கையா நினைச்சு பழகின வழியே தாரமா நினைச்சமாட்டா நீ அயோத்தியா. அண்ணிய அந்த மாதிரி வித்தியாசமான கொண்டோட்டத்தோட நீ பார்க்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தான் உள்ள போச்சு. இப்ப நீ இங்க சொன்ன வார்த்தைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். டேய், அது வரைக்கும் இந்த வீட்டு வாசல் பக்கம் தலை வச்சும் பொறுக்க மாட்டேன். நீ சொன்னபடி ஏய் உண்மையில சத்தியம்டா, இனிமேல் அந்த பக்கம் வரவே மாட்டேன். வரண்டா, அண்ணிட்ட சொல்லு. உனக்கு என்னடியாச்சு? உங்களுக்கு அவன் மேல எவ்வளவு வேணா ஆத்திரம் இருக்கலாம். அதுக்காக என்ன போய் அவங்க கூட சேர்த்து பேசுறீங்க நீங்க? எனக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆட்டத்தை நிறுத்தணும் தோணுச்சு. என் கையில இருந்த ஒரே துருப்பு சுட்டு நீ தான். உன்னை கீழே இறக்கினே ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, உங்க ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. பாரு, அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசினா உன் பல்ல உடைச்சிருவேன் நானு. உடைச்சிருவேன். உமா, நாளைக்கு காலையில நீ என்ன சீக்கிரம் எழுப்புற. எதுக்கு? நீலகண்டையர் வீட்டுக்கு போக போறேன். எதுக்குங்க? இந்த வீட்டுல நான் புருஷனா இல்ல நீ புருஷனா கேக்குறதுக்கெல்லாம் எதுக்கு? எங்க ஏன் கேக்குற நீ?